ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய டீம்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் கிரிக்கெட் பிளேயர் வாழ்க்கை நிரந்தரமா பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்து விட்டது என்று தான் சொல்லணும். அந்த பிளேயர் யார் என்று குயிக்கா பார்க்கலாம். இந்தியா இங்கிலாந்து மோதும் முதல் T20 மேட்ச் டுமாரோ அகமதாபாத் வெனியூல பாத்தீங்கன்னா நாளை இரவு 7:30 நடைபெற உள்ளது. முதல் T20 மேட்ச் குறித்து சற்று முன் இந்திய கேப்டன் விராட் கோலி முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதிரடி ஸ்டேட்மெண்ட் என்றே சொல்லலாம். இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட் இருந்தது, நாளைக்கு இந்திய டீம் பிளேயிங் 11 என்னவா இருக்கும். ஓபனர் ஆப்ஷன் ரோஹித் சர்மா, கே எல் ராகுல் அல்லது சிக்கர் தவான், ரோஹித் சர்மா யார் பிளே பண்ண போறாங்க, மிகப்பெரிய டவுட் இருந்தது. ஓகேவா? பட் அந்த டவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிருக்காரு கேப்டன் கோலி. விராட் கோலி என்ன சொல்லிருக்காருன்னா T20 வேர்ல்ட் கப் நெருங்கி விட்டது, அதற்கேற்றவாறு தான் இனிமே T20 ஸ்குவாட் இருக்க போகிறது. இனிமே வந்துட்டு ஓபனர் ஆப்ஷன் சிக்கர் தவான் கிடையாது என்றும் சொல்லியிருக்காரு. T20 ஃபார்மட் பொறுத்தவரை கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓபன் பண்ண போறாங்களாமாம். சிக்கர் தவானோட கிரிக்கெட் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகிறது என்று தான் சொல்லணும். கேப்டன் விராட் கோலியே சொல்லிட்டாரு, சிக்கர் தவானுக்கு T20 ஃபார்மட் ஓபனர் ஆப்ஷன் கிடைப்பது மிகப்பெரிய கடினம், கரண்ட் ஃபார்ம்ல இருக்கும் கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓபன் பண்ணுவாங்க என்றும் 100% அடிச்சு சொல்லிட்டாரு. ஓடிஐ ஃபார்மட்டும் பாத்தீங்கன்னா இதே மெத்தட் தானாமாம், கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓபன் பண்ண போறாங்களாமாம். விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா ஓடிஐ ஃபார்மட் ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் பட்சத்தில் சிக்கர் தவான் பேக்கப் ஓபனரா வந்து பிளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்லியிருக்காரு. மத்தபடி பாத்தீங்கன்னா சிக்கர் தவானோட படம் முடிஞ்சிருச்சு என்று தான் சொல்லணும். கேப்டன் கோலியே பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு. அந்த பிளேயிங் 11 பாத்திரலாம். நம்பர் 1 கே எல் ராகுல், நம்பர் 2 ஹிட்மேன் ரோஹித் சர்மா, நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 ரிஷப் பான், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 எக்ஸ்ஆர் பட்டேல், நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 9 தீபக் சகார், நம்பர் 10 புவனேஷ்குமார், நம்பர் 11 வந்துட்டு சஹால் இருக்காங்க. இந்த ஸ்குவாட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, சிக்கர் தவான் வந்துட்டு செம்ம லெவல்ல இந்திய அணிக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு, பல டைம் மேட்ச் வின்னரா இருந்திருக்காரு. தோனி தலைமையில் ஐசிசி வேர்ல்டு கப் இங்கிலாந்துல வின் பண்ண பாத்தீங்களா, அதற்கு மிகப்பெரிய காரணம் சிக்கர் தவான் என்று தான் சொல்லணும். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரோட கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு முதல் T20 மேட்ச் இங்கிலாந்தை தெரிக்க விடுவாங்களா இந்தியா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. Okay.